குழந்தைகளே, நம்ம இன்றைக்கு கணக்கு பாடத்துல அலகு 2-2ல கூட்டல் அப்படிங்கிற தலைப்புல படிக்க போறோம். கூட்டல்னா என்ன அர்த்தம்? ஒன்றாக சேர்த்தல், அதுதான் கூட்டல். இப்ப அது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயணம் செய்வோம் அப்படின்னு ஒரு சின்ன உரையாடல் கதை மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஒரு அப்பாவும் பையனும் ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க. அப்பா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது மகன் கேக்குறான், அப்பா இந்த மீன் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். உடனே அப்பா என்ன சொல்றாரு, சரி இது உனக்கு தான், அதை எடுத்துக்க அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த கூடையில இருக்கிற மீனை எடுக்கிறான். எடுத்துட்டு அதை எண்ணி பாக்குறான். எண்ணி பார்த்து அப்பாட்ட சொல்றான், கூடையில ரெண்டு மீன் இருக்குது அப்படின்னு சொல்றான். உடனே அப்பா என்ன செய்யறாரு, தூண்டில் போட்டு திரும்பவும் ஒரு மீன் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இப்ப அவன்கிட்ட சொல்றாரு, இன்னும் ஒரு மீன் நான் பிடிச்சிருக்கிறேன், அப்ப இப்போ மொத்தம் கூடையில எத்தனை மீன் வரும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஏற்கனவே அவன் கூடையில எத்தனை மீன் வச்சிருக்கான், இரண்டு. அந்த இரண்டு மீனோட இன்னும் ஒரு மீனை சேர்த்தா எத்தனை மீன் ஆகும், மூன்று மீன் ஆகும். இப்படி இரண்டு எண்களை சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கூட்டல். இனி அடுத்த வகுப்புல 1 முதல் 9 வரை உள்ள எண்களை எப்படி கூட்டுறது அப்படிங்கிறதையும், அடுத்தாப்புல பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை சேர்த்து எப்படி எண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியும் படிப்போம். நன்றி.